இன்றைக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு கூட இருக்கக்கூடிய நண்பர், அந்த நண்பன் என்ன பண்ணுறான், எப்போவுமே அவன் கூடவே வச்சுன்னு இருக்கான். எங்கே போனாலும் அவனை கூடவே வச்சுன்னு இருப்பான், எங்கே போனாலும் அவனை வர வச்சுன்னு இருப்பான். அப்போ அவன் அம்மா சொல்லுவா, என்னடா இது, யாரோ வீட்டு பிள்ளை, நீங்கள் இப்படி பக்கத்துலேயே அவனை வச்சுன்னு இருக்கியே என்ன. டெய்லி சாயந்தரம் அவன் அம்மா திட்டம் போடுது, அதாவது இந்த ஃப்ரெண்டோடைய அம்மா திட்டம் பொழுது அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவன் அம்மா மறைமுகமாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் இருப்பாங்களா, தம்பி போ அப்படின்னு சொன்னாலும் அவன் அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் சந்தேகம், இவன் இருக்கங்காட்டி தான் அவன் படிக்கவே மாட்டேங்கிறான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க, சரி தம்பி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் போய் பின்னாடி வாசலில் போய் உட்காந்துட்டான் இந்த பையன். கொஞ்ச நேரம் கழிச்சுது இந்த அம்மா, எங்கடா நம்ம பிள்ளைய காணோம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா அந்த ரெண்டு பசங்களும் உட்காந்துருக்கா. எப்போ உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, சொன்னால் கேட்க மாட்டியா, போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே பார்க்குறான், பார்த்து அப்படியே சிரிச்சுக்கலாம். என்னடா இதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பிள்ளையும் அவரையும் உட்கார வச்சு, இந்த பாரு நீ இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும், கட் பண்ணினாத்தான் அம்மா வந்து உன்னை வந்து இனிமேல் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு உடனே அந்த பையன் சொன்னால், இல்லைம்மா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியாதுன்னு போயிட்டான் ஸ்கூலுக்கு. என்னடா நம்ம எப்படி எதிர்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் அப்பாட்டையெல்லாம் சொல்லி சாயந்தரம் பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்கா, இந்த பையனும் வந்தான். இந்த பையனை நீ போன்னு சொன்னோடனே திருப்பி வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டான். அப்போது அந்த பையன்கிட்ட, அவன் வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட வந்து உட்கார வச்சு, சரி இந்த பாரு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொன்னேன், நீ ஏன் கட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் உன்னன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்காது, ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருந்துகிட்ருக்கீங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் சொன்னான், இல்லைம்மா அவன் எப்போவுமே சொல்லுவான் அவங்க அப்பா வேலையை விட்டுட்டு போயிடுவார், அவனுக்கு அம்மா கிடையாது, எனக்கு ஒரு ஆசைடா, உங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குடா, எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, நான் ஒரே பையன், எனக்கு காலையில் எங்கள் அப்பா ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார், அதையவே நான் சாயந்தரம் வரைக்கும் நான் சாப்பிட்டுருப்பேன், எங்கள் அப்பா வேலையை முடிஞ்சு அவரும் கஷ்டப்படுறார் பாவம், அதனால் எனக்கு எங்கள் குடும்பம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, ஏன் என்னை திட்டுறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாதுடா, ஆனால் உங்கள் அம்மா உன்னை திட்டும் போது எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க அப்படிங்கிற நினப்பு இருக்கும், எங்கள் அம்மா தான் உங்கள் அம்மாவை பார்த்து நான் பார்த்துட்டுருக்கேன், உன்னை என் ஃப்ரெண்டாக பார்க்கல, என் கூட பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டுருக்கேன்டா, அதனால் எனக்கு கொஞ்சம் அனுமதி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் அனுமதி கொடு, உங்கள் வீட்டில் கொஞ்சம் அனுமதி கொடு, உங்கள் அம்மா பேசுகிறது எல்லாம் பேசி பழகும் பொழுது எங்கிட்டையும் பேசி பழக, ஒரு நேரம் உங்கள் அம்மா சாப்பாடு போடும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட்ட மாதிரி எனக்கு இருக்குடான்னு சொல்லியிருக்கான். அந்த விஷயத்தை இவன் கட்டி பிடிச்சி நான் எப்போவுமே உனக்கு ஃப்ரெண்டுடான்னு சொல்லியிருக்கான், இந்த உண்மையான காரியத்தை வெளியில் சொல்லவே கிடையாது, இத்தனைக்கும் பெத்த அம்மா கேட்டு கூட அவன் சொல்லலை, கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சொன்னான். அப்போ அம்மா கேட்டாங்க, ஏன்டா இதை என்கிட்ட சொல்லலை, அம்மா அவன் ஒரு கஷ்டத்தை சொல்லி அதை பத்து பேர்கிட்ட சொன்னான், அது தப்புமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம், ஏன் பிள்ளையா இப்படி, என்னடா அது இவ்வளோ நாலேஜாக இருக்காங்களே. இப்போ அன்பு என்பது எவ்வளவு தூரம் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியறது கிடையாது, ஒருத்தர் இல்லாத பொழுது தான் அதோடைய பலம் என்ன, அப்போ நம்ம எவ்வளோ பலவீனமாகிறோம் அப்படிங்கிறது புரிய முடியறது. அதனால் என்றைக்கும் தாய் தந்தையர் அவங்க நம்மளுடைய இரண்டு இமைகள் போல், எப்போவுமே அவங்கள முன்வைத்து நம்ம பின்னால் நகர்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.